ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹேர் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னடா இந்த எண்ணெய் இவ்வளோ சிவப்பாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? இதில் எதுவும் ஃபுட் கலர் கலந்துருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையாதுங்க. ஏன்னா இதில் வந்து ஒரே ஒரு பட்டை தாங்க சேர்த்துருக்கோம். இந்த பட்டையோட கலர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற பட்டை கிடையாதுங்க. இந்த பட்டை பேர் வந்து வேம்பாளம் பட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இந்த எண்ணெயை நம்ம திறந்து தேய்க்கிறனால நம்ம முடி வந்து பயங்கரமாக நீளமாக வளருங்க. அது மட்டும் இல்லைங்க, நல்லா அடர்த்தியாக கருக்கருன்னு வளரும். யாருமே நம்ப மாட்டாங்க, அந்த அளவுக்கு நம்மளோட ஹேர் வந்து பயங்கரமாக க்ரோத் ஆகுங்க. தலையில் எல்லா வித முடி பிரச்சனைக்கும் இந்த ஒரு எண்ணெய் போதுங்க. இந்த ஒரு எண்ணெயை தேய்க்கிறனால நம்மளோட முடி வந்து நல்ல நீளமாகவும் வளரும், அடர்த்தியாகவும் வளரும். பொடுகு பிரச்சனைன்றது இருக்கவே இருக்காதுங்க. இந்த எண்ணெயை நம்ம ஈஸியாக தேய்க்கலாம். இப்போ இந்த எண்ணெய் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வேம்பாளம் பட்டை. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நீங்கள் வாங்கணும்னா நாட்டு மருந்து கடையில் நீங்கள் கேட்டிங்கனாலே கொடுப்பாங்க. இது 100 கிராம் 30 ரூபா அந்த ரேஞ்சு தான் வரும். இதை நீங்கள் வாங்கி எப்படி யூஸ் பண்ணணுன்றத சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளோட முடியை வந்து நல்ல நீளமாகவும் அடர்த்தியாகவும் வச்சுருக்கிறதுக்கு இந்த வேம்பாளம் பட்டை உதவுதுங்க. இந்த வேம்பாளம் பட்டை பார்த்தீங்கன்னா பட்டையே நல்ல அடர்த்தியாகவும் இருக்கும், நல்ல நீளமாகவும் இருக்கும். இதை வந்து நம்மளுக்கு கட் பண்ணி தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த வேம்பாளம் பட்டையில் ஸ்ட்ரென்த் இருக்குங்க. இந்த வேம்பாளம் பட்டையில் இப்போ நம்ம ஒரு 4-5 பீஸ் எடுத்துக்கலாங்க. ஒரு கிண்ணத்தை எடுத்து அந்த கிண்ணத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 4-5 துண்டுகள் போட்டுக்கிறோனுங்க. இது வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணி வைக்கிறத வந்து 1 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெயோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ இந்த அளவு எடுத்துக்கிட்டாச்சுங்க. இதில் வந்து இன்னொரு பொருள் நம்ம சேர்க்க போகிறோம், மரச்செக்கு தேங்காய் எண்ணெய்ங்க. இது சுத்தமான எண்ணெய். இது வந்து நம்ம தலைக்கு தேய்க்கிறதுனால நம்மளோட தலைமுடி நல்ல கருமையாகவும் நீளமாகவும் வளர்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறோம். இந்த பட்டையெல்லாம் முங்குற அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிறோனுங்க. குறைஞ்சபட்சமாக நம்ம 100 ml எண்ணெய் ஊற்றினாலே போதும். இந்த 100 ml எண்ணெய் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு கலர் கொடுக்கும். நீங்களே நம்ப மாட்டீங்க, நம்ம ஊற்றுறப்ப இதோட கலர் வந்து என்ன கலராக இருக்குது பாருங்கள். நார்மலாக எப்பயும் உள்ள எண்ணெய் கலர் தான். இதை வந்து நம்ம 1 மணி நேரம் கழித்து நம்ம பார்த்தோம்னா இதோட எண்ணெய் பார்த்தீங்கன்னா இதுவாக அந்த எண்ணெய் அப்படின்ற மாதிரியாக இருக்கும். இப்போயே பார்த்தீங்கன்னா அங்கங்கே ரெட் கலர் ஷேட் தெரியுது. இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. இந்த எண்ணெய் வந்து ஒரு 2 மணி நேரம் இல்லைனா 3 மணி நேரம் நல்ல நைட்டே இப்போ ஊற்றி வச்சுட்டு நம்ம காலையில் எடுத்தோம்னா நல்லா ரெட்டிஷாக தெரியும். குறைந்தபட்சம் 2 மணி நேரம் இல்லைனா 3 மணி நேரங்க இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கிறணும். விட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து இந்த எண்ணெய் என்ன கலரில் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊற்றி வச்ச எண்ணெய் என்ன கலரில் இருக்குதுன்னு பாருங்கள். ரெட் கலரில் இருக்குது, பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. அந்த அளவுக்கு லாங்னஸ் கொடுக்கும், யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு நம்மளோட ஹேர் க்ரோத்து அந்த மாதிரி இருக்குங்க. இங்கே பாருங்கள் இந்த எண்ணெய் எடுக்கிறப்ப எந்த மாதிரி இருக்குது, ரெட்டிஷாக இருக்குது. இந்த எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நார்மல் தேங்காய் எண்ணெய் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப பிசுபிசுப்பு தன்மையெல்லாம் இருக்காது. அதனால நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு தேய்க்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். நம்மளோட ஹேர் வந்து நல்லா க்ரோத் ஆகிறதுக்கு இந்த எண்ணெய் ரொம்ப யூஸ் ஆகுங்க. ஆயுர்வேதிக்கில் இந்த எண்ணெய் வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த எண்ணெய்னே சொல்லலாங்க. ஏன்னா அந்த காலத்துலேருந்து இன்னும் வரையும் இந்த வேம்பாளம் பட்டையில் எண்ணெய் ரெடி பண்ணி தேய்க்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதில் வந்து பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த எண்ணெயில் வந்து நம்ம எந்த பொருளும் சேர்க்க தேவையில்லை. இந்த வேம்பாளம் பட்டை ஒன்று மட்டும் போதும். இதை போட்டு நம்ம தேய்ச்சாலே நம்மளோட ஹேர் வந்து பயங்கரமாக க்ரோத் ஆகுங்க. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேய்க்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், பிசுபிசுப்பு தன்மை இருக்காது. நம்ம எப்பயும் தேய்க்கிற அந்த நார்மல் தேங்காய் எண்ணெய் மாதிரியே இந்த எண்ணெயும் இருக்கும். இப்போ இதை வந்து ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாங்க. நம்ம டெய்லியும் தேய்க்கிறதுக்கு நம்ம எப்போ யூஸ் பண்ணுற அந்த தேங்காய் எண்ணெய் பாட்டிலே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் பாட்டில் எடுத்துக்கிறோனுங்க. இது ஏற்கனவே ஆல்ரெடி நான் யூஸ் பண்ண தேங்காய் எண்ணெய் பாட்டில் தான், அதனால நான் இதிலே நான் ஊற்றி வச்சுக்கிறேன். இதில் வந்து இந்த எண்ணெயை ஊற்றி வச்சுட்டு இந்த வேம்பாளம் பட்டையும் இதுக்குள்ளேயே போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா எண்ணெயை மணந்து மொதல் ஊற்றிக்கிறணும். அதுக்கு பிறகு இந்த வேம்பாளம் பட்டையை நம்ம கையில் எடுத்து நம்ம போட்டுக்கிறலாம். இதில் வந்து தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணி தேய்க்கிறவங்களும் இருக்காங்க. இதில் தேங்காய் எண்ணெய் இன்னும் மிக்ஸ் பண்ணோம்னா நம்மளோட ஹேர் வந்து இன்னும் பயங்கரமாக க்ரோத் ஆகுங்க. அதனால தான் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணிக்கிறது. இப்போ பாருங்கள் நான் எந்த அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன்னு. கொஞ்சமாக தான் ஊற்றி வச்சுருப்பேன், ரொம்பலாம் கிடையாது. கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா இருக்குன்ற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். அதனால தான்
இப்போ அந்த பட்டையெல்லாம் எடுத்து உள்ளே போட்டுக்கிறணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த பட்டை ஊற ஊற நம்மளோட ஹேர் வந்து இன்னும் நல்லா ஸ்ட்ராங் ஆகும் நம்ம அந்த எண்ணெய் தேய்க்கிறனால. அதனால் அந்த பாட்டிலுக்குள்ளேயே இதை நான் போட்டுடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் அடுத்தடுத்து எண்ணெய் வாங்குறப்ப இதிலே ஊற்றி வச்சுக்கலாம். ஊற்றி வைக்கிறப்ப நம்மளோட எண்ணெய் கலர் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே தான் வரும். அந்த பட்டையெல்லாம் எடுத்தது போக மிச்ச எண்ணெயும் இதிலே ஊற்றி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் நீளமாக அடர்த்தியாக முடி வளரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த எண்ணெயை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.